வணக்கம் நேயர்களே, உங்களது வளமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் செய்தி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தேரர்க்க யாரையும் தேராது, தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள் என்கிறது திருக்குறள். எவர் ஒருவரையும் நாம் ஆராய்ந்து பார்க்காமல் அப்படியே நம்பிவிடக்கூடாது, ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. அவ்வாறு ஆராய்ந்து பார்த்து நம்புகின்றவர்கள் கூட அவர்கள் கூறுகின்ற விஷயங்களை அதில் எது நம்பிக்கைக்குரியது எது ஏற்கக்கூடியது என்பதை ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக சொல்கிறது திருக்குறள். இதுதான் டபுள் ஃபில்டர் என்று சொல்வார்களே, இரட்டை வடிகட்டி. இந்த இரட்டை வடிகட்டும் மனப்பான்மை, அந்த குணம் அப்படியே பங்கு சந்தைகளுக்கு மிக மிக அவசியமானது. அவ்வாறு இருந்தால்தான் நாம் பங்கு சந்தையிலே தப்பு செய்யாமல் தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் தப்பு கணக்கில் நாம் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஆகையால் இன்றைய தினம் நாம் பங்கு சந்தையில் எவ்வாறு சரியான கணக்கை செய்வது, எவ்வாறு தப்பு கணக்கை தவிர்ப்பது என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடையளிப்பதற்காக, விளக்கங்கள் அளிப்பதற்காக ஈரோட்டைச் சேர்ந்த பங்கு சந்தை ஆலோசகர், பங்கு வர்த்தக நிபுணர் திரு சீதநிதின் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தலைப்பு பங்குச்சந்தையில் தப்பு கணக்கு. ஏன்னா மிக கணக்குனாலே ரொம்ப கொஞ்சம் எல்லாருக்கும் இடரும். அதுவும் பங்குச்சந்தையில் வந்து ஏற்றம் இறக்கத்தோடு விளையாடுறது இல்லையா, அப்போ வந்து ஒரு பயமும் வரும், ஒரு பதட்டமும் வரும். அப்போ தப்பு கணக்கு போடுவதற்காக நிறைய வாய்ப்புகள் ஏற்படுது. அப்போ எப்படி தவிர்க்கிறது? முதல்ல எதனால தப்பு கணக்கு ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல சொன்னீங்கன்னா தவிர்க்கலாம். பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலும் முதலீட்டாளர்களும் சரி அல்லது தின வர்த்தகர்களும் சரி, பயத்தையும் பதட்டத்தையும் அறவே விட்டுறணும். அப்போ தான் வந்து மார்க்கெட்டை வந்து நிலைக்க முடியும்னு வச்சுங்களா. ஒரு பயமும் பதற்றமும் இல்லாமல் மார்க்கெட்டில் இறங்கினா மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதற்கு அதுக்குன்னு போதுமான பயிற்சிகள் எடுத்துகிட்டு வரணும். போதுமான பயிற்சிகள் எடுத்துகிட்டு வந்து அந்த பதட்டத்தையும் பயத்தையும் நம்ம தவிர்த்திருந்துடலாம். அதே வேளையில் நம்ம வந்து முறையாக பயிற்சிங்கிறத அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு 3 மாதம் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வர்த்தகத்தை துவங்கினோம்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அப்போ எதுனா அதை முதல்ல வந்து பயம் இல்லாமல் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எவ்வளோ நாள் கவனிக்கிறது, அதாவது ஒரு கவனித்தல் அப்படிங்கிறதுக்கும் பொழுது கவனிக்கிறதுக்கு முன்னாடி கூட எதை எதை கவனிக்கணும், எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ பங்குச்சந்தையை கவனிக்கணும்னா எதை பார்க்க வேண்டும்? இப்போ காய்ச்சலுக்கு போனால் டாக்டர் போனால் நாடியை பிடிச்சி பார்க்குறாங்க, அல்லது வேறு சில சிம்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் பங்குச்சந்தையோட சிம்டம்ங்கிறது என்ன, எப்படி அதை கணிக்கிறது, எப்படி கவனிக்கிறது அதை சொல்லுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு தற்போதைய காலகட்டம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கணக்கு திறப்பாளர் வந்து தற்போதைய நிலவரத்தில் என்ன, நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, உலக பொருளாதாரத்தின் அச்சாணி அமெரிக்கா, அமெரிக்கன் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து தான் உலகத்துடைய பொருளாதாரமும் பங்குச்சந்தையும் நடந்துகிட்ருக்கு. அதுதான் பேசிக். ஆமாம், அதுதான் பேசிக்கு. அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 3 மாத காலம் எடுத்துக்கும். அந்த 3 மாதங்களும் பயிற்சி எடுத்துக்கிறது, அடுத்த 3 மாதத்துக்கு அதே அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அப்ளை ஆகாது. ஒரு 50% தான் எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, தற்போதைய காலகட்டத்தில் சட்டசபை தேர்தலில் ஒரு 6 சட்டசபை தேர்தல் வந்துட்டுருக்கு. ஏப்ரல் 6 எலெக்ஷன் தொடர்ச்சியாக, மே 2 ரிசல்ட்டு. அதனுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் இருக்குது. ஓகே, அதனால் அதுக்கு வந்து கருத்து கணிப்புகள், முடிவுகள், ஏற்ற இறக்கங்கள், நிறுவனத்தின் முடிவுகள், நிறுவனத்தின் காலாண்டு முடிவுகள், டாலரோட ரேட்டு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள். சாதாரண ஒரு வெங்காய உயர்வு கூட சந்தையை பாதிக்கிற மாதிரி இருக்கு. திடீர் வெங்காய உயர்வு கூட மார்க்கெட், அதாவது சர்வதேச விஷயங்களும் வந்து பாதிக்கும். அதே நேரத்தில் சர்வதேச விஷயங்கள் மட்டுமல்ல, நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம், உள்ளூர் சந்தைகள் நடக்கக்கூடிய விஷயம், ஒவ்வொரு விஷயம் உள்ளூர் முதல் வெளிநாடு வரை எல்லா விஷயங்களும் பாதிக்கும் கண்டிப்பா. இப்போ புது முதலீட்டாளர்கள் அப்சர்வ் பண்றாரு, 3 மாசம் நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். 1 மந்த் தான் இந்த எலெக்ஷன்ஸ் செட்டப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு எந்த எலெக்ஷன் பை எலெக்ஷன் அது ஒன்று எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது அந்த காரணங்கள் இருக்காமல் இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு காரணங்கள் அமையும். அடுத்த காரணங்கள் பார்த்தீங்கன்னா, 3 மாதங்களுக்கு ஒருக்க நிறுவனத்தோட காலாண்டு முடிவுகள் வருது. அதனுடைய ரிசல்ட்டு, அதனுடைய எதிர்பார்ப்பு, அந்த துறையினுடைய மூமெண்ட்ஸு, அந்த துறையே எப்படி மூமெண்ட் இருக்கும், அதெல்லாம் பொறுத்து பருவநிலை மாற்றங்கள், மழை பெய்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்தையை பாதிக்கும். ஒரு 50% வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். மெதுவான ஒரு சிறிய முதலீடு, அதில் வர்த்தகம் பண்ணி பழகிட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி. ஓகே, பங்குச்சந்தை அனுகிறது சைக்கிள் ஓட்டுற மாதிரி, சைக்கிள் ஓட்டுற மாதிரி பார்த்து பக்குவமாக பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதார நிலைமைகள் இதெல்லாம் வந்து கவனிக்கிறோம், கணிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த பங்குகள் அல்லது குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை நம்ம வந்து முதலீடு செய்கிறோம் அப்படின்னா, அந்த துறை, அந்த நிறுவனம், இதை பற்றியும் வந்து நிறைய கூர்ந்து கவனிக்கிற முடியாது. அப்போ எது எதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும், எது எது ஆராய்ந்து நம்ம தெளிவடையணும் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். அதாவது நிறுவனத்தை நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன துறைன்னு ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஐடி துறை, பேங்கிங்க்கு, அடுத்து சிமெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்து வந்து ஹவுசிங் லோன் கொடுக்குற நிறுவனங்கள், அடுத்தது மோட்டார் செக்டர்ஸு,
அதை சார்ந்த உதிரிப்பாகங்கள் தயாரிக்கிறது துறையாகட்டும், இல்லை வந்து கட்டுமான துறையாகட்டும், எல்லா துறையும் ஒரு 6-7 துறையை நம்ம இது சர்ச் பண்ணி அதில் தலைச்சிறந்த முன்னணி நிறுவனங்கள் ஒரு 5 நிறுவனங்கள் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 1, 2, 3 எடுத்துக்கலாமா? ஆமாம், அது வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளாக வந்து போய் சர்ச் பண்ணுறதுக்கு அதில் இருக்கிறத எடுக்கிறது இன்னும் பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு பேங்கிங்கில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி பேங்க் எடுத்துக்கலாம், பிரைவேட் பேங்க்ல ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கு. இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டை விலையில் தான் இருக்கும். பஞ்சாப் நேஷனல் பேங்க் இரட்டை விலையில் இருக்கு, பேங்க் ஆஃப் பரோடா பிளஸ் வந்து கனரா பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டை விலையில் இருக்கு. இதற்கு முன்னாடியே வந்து ஸ்டேட் பேங்க். இந்த நிறுவனத்தை எடுத்துக்கும் போது இது வந்து மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், விலை குறைவாக இருந்தாலும் சரி வளர்ச்சியிலையும் சீக்கிரம் வளர்ச்சியோடையும் டிவிடெண்டுக்கு தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்களை சூஸ் பண்ணிருக்கிறது பெஸ்ட்டு. அதில் நிஃப்டியில் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த நிறுவனத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி, குரல் திரும்ப வரேன். நீங்கள் சொல்லும்பொழுது யாரையும் ஆராய்ந்து பார்க்காம நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆலோசகர்களுடைய பங்கு வந்து பங்குச்சந்தையில் மிக அதிகமாகத்தான் இருக்கு. ஏன்னா எடுத்தடுப்புலேயே ஒருத்தரே வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பங்குச்சந்தை விஷயம் தெரிஞ்ச ஆலோசகர்களுடைய சொல்கிறத கேட்கணும். கண்டிப்பாக, ஆனால் அதையும் கூட தேர்ந்தெடுத்து கேட்கணும். அதே நேரத்தில் அவங்க சொல்கிறதையும் அப்படியே நம்பிடாமல் நம்மளும் ஒரு ஆராய்ச்சி பண்ணணுங்கிறாங்க. இதை வந்து உங்களுடைய அனுபவத்தில், ஏன்னா நீங்கள் ஒரு பங்குச்சந்தை ஆலோசகராக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் அதுலேருந்து கொஞ்சம் விஷயங்களை சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் மார்க்கெட் அவ்வளோ 100% கணிக்க முடியாது. 80% இந்த துறையிலேயே 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நம்ம அனுபவமாக இருந்தால் கூட 80% தான் நம்மளே கணிக்க முடியும். ஆமா, அந்த 80% கணிக்கிறது தொடர்ச்சியான நம்ம செயல்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் கவனிக்க முடியும். மார்க்கெட்டை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணாதான், இடையில ஒரு மாசம் ஏதாவது வேற ஒரு வேலையை விட்டுட்டு இங்கே திடீர்னு வந்து திரும்பி அது கிடையாது, திரும்பி வந்து அதை கன்சிடர் பண்ணுறதுக்கே வந்து 1 மந்த் டைம் எடுத்துக்கும். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 70% 80% தான் சக்ஸஸ் ஆகும், மீதி 20% வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகாது. அந்த ஒரு 10 துறைகள் 10 பங்குகள் நம்ம எடுக்கணும்னா 6 பங்குகள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு சக்ஸஸ் ரேசியோ. முதலீட்டாளர்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கணும். நம்ம நிகழ்ச்சியில் தான் தலைச்சிறந்த நிபுணர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தினமுமே அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கணும், பிஸ்னஸ் லைன்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ் பார்க்கணும், மார்க்கெட் பார்க்கணும், மார்க்கெட்டில் டெய்லி என்ன ரேட்டுன்னு டெய்லி நம்ம குறிப்பெடுத்துக்கணும், நாளைக்கு எந்த பங்கு தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறது ஒரு இன்னைக்கு அனலைஸ் பண்ணிக்கணும். நாளைக்கு என்ன பங்கு அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் அவங்க முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, மனதில் இருத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமே ஒரு அபாயங்களுக்கு ஏற்றதுக்கு உட்பட்டது. இவர் சொல்கிறதையும் கேட்போம், இருந்தாலும் அபாயம் வருதுங்கிறத ஏற்றுக்கணும். இப்போ ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், பிசினஸ் டைரி. சார், கிருஷ்ணன், சென்னை. கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். அதாவது அசோக் லேலண்ட் ஷேர் வந்து பையிங் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கா? பரேட்ட இப்ப வாங்கிக்கலாமான்னு கேக்குறீங்க? 115 ரூபா இருக்கு. சரி, நேற்று 109க்கு ஒரு 500 வாங்கினா. சரி, இன்னைக்கு 113-114 இருக்கு. சரிங்க, ₹1,400 சொல்லலையா? 1,400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. சரி, ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்ங்கிறத நிபுணர் சொல்லுவார். நீங்கள் ஏற்கனவே ஹை லெவலில் வாங்கியிருக்கீங்க, இறங்கியிருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கீங்க, ரைட். ஓகே, மேற்கொண்டு என்ன தகவலுங்கிறது நிபுணர் சொல்லுவார், சொல்லுங்கள். இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து 965 ரூபா இருக்குது. இந்த பங்கு வந்து தற்போதைய நிலவையில் வந்து நின்று விற்றுறது பெஸ்ட்டான வழி. திரும்பி 900 ரூபாய்க்கு வரும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், 900 ரூபாய் வரும். அந்த ரேஞ்சில் 901-905 ரேஞ்சுக்குள்ளே வாங்கினது 1,400 வாங்கியிருக்காங்க. நஷ்டத்தை புக் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏன்னா மார்க்கெட் வந்து சரியாக போகுது. இன்னைக்கு உயர்வெளியே இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 250 புள்ளிகள் உயர்வு. இந்த உயர்வுலையும் அந்த பங்கு விலை ஏறலை, தொடர்ச்சி இப்போ இறங்கிட்டு இருக்கு. காலையிலிருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னும் விலை இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு. அதே போல அசோக் லேலண்ட் 140 ஹை ரேஞ்சில் வாங்கியிருக்காரு. அசோக் லேலண்ட் 109 வாங்கியிருக்காரு. அசோக் லேலண்ட் கையில் வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அசோக் லேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் செக்டர்ல டாடா மோட்டர்ஸ் வந்து இன்னைக்கு உயர்வில் இருக்கு. தற்போதைய மோட்டார் செக்டர்ஸ்க்கு வளமான எதிர்காலம் இருக்கிறதுனால இல்ல, அவர் சொன்ன கணக்கில் இன்னைக்கு 113 ஏறி இருக்கு. இன்னும் வைத்துக் கொள்ளலாம், கொஞ்சம் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஏறும் பொழுது கொஞ்சம் ஏறும், அப்ப வைத்துக்கலாம். திங்கட்கிழமை புக் பண்ணிக்கலாம். பங்கு சந்தையில் தப்பு கணக்கை தவிர்ப்பது எப்படி என்பது குறித்து
ஈரோட்டை சேர்ந்த பங்கு வர்த்தக ஆலோசகர் திரு ஸ்ரீதர் நிதின் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம். வணக்கம் சார், நான் குரோம்பேட்டிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு கேட்டிருந்தேன். எனக்கு அதுக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் டே டு டே ட்ரேடிங் பண்றோம், இன்ட்ராடே அப்படி. நான் இன்னும் ட்ரேடிங் ஆரம்பிக்கல, ஆனா எனக்கு தெரியணும் டே டு டே ட்ரேடிங்னா எப்படி ஆரம்பிக்கிறது, அண்ட் நீண்ட கால பங்கு வாங்கணும்னா எப்படி செஞ்சுக்கிறது, அது கொஞ்சம் அது பத்தி நான் அட்வைஸ் வேணும் சார். நல்லதுங்க. உங்களால மாதம் எவ்வளவு முதலீடு செய்ய முடியும்? என்னால வந்து மாதம் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். பங்கு சந்தை வந்து நம்ம காய்கறி மார்க்கெட்ல காய்கறி வாங்குற மாதிரி தான். காய்கறி மார்க்கெட்ல உழவர் சந்தையாகட்டும் இல்ல ஒரு சந்தையாகட்டும் ஒரு 100 கடைகள் இருக்கும். எல்லா கடையிலையும் தக்காளி இருக்கும், எல்லா கடையிலையும் காய்கறிகள் இருக்கும். எல்லா கடையிலையும் நம்ம போய் விசாரித்து இது என்ன இங்கே ஒரு இங்கே கம்மி ரேட்டாக விசாரிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் பங்குச்சந்தையும். பங்குச்சந்தையிலும் பல நிறுவனங்கள் பங்கு இருக்குது. கரெக்ட். அங்கே தக்காளினா காய்கறி சந்தையில் கிடைக்கும். இங்கே ஒரு பங்கு விலை வேணும்னா விலை கம்மியாக இருக்கணும் மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு தரமாக இருக்கா, தரமாக இருக்கா அப்படிங்கிறது அதே மாதிரி இதையும் பார்க்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய கடையில் தரமான ஒரு தக்காளியில் ஒரு இடத்தையும் தரமில்லாத ஒரு ரேட் கம்மியாகவும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பங்குச்சந்தை மார்க்கெட்டில் ஒரு பங்கு வந்து வாங்குறதுனா நம்ம வந்து தரமான நிறுவனங்கள் தரமில்லாமல் நிறுவனங்கள்லாம் இதில் மார்க்கெட்லேயே இருக்குது. நம்ம வந்து நம்ம விசாரித்து அதாவது கம்ப்யூட்டர் மூலமாகவோ இல்லை வந்து பேப்பர்கள் மூலமாகவோ அல்லது பிஸ்னஸ் லைனு இந்த மாதிரி சர்ச் பண்ணி தரமுள்ள நிறுவனங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, தரமான நிறுவனங்களை வந்து அதான் நம்ம வந்து நிகழ்ச்சிகள் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை வந்து பார்க்கணும். நம்ம நிகழ்ச்சியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இது இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம சொல்கிறது வந்து அடிப்படையாக நல்ல நிறுவனங்கள் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நல்ல நிறுவனங்கள்லாம் என்ன, ஐடி துறைகள் என்ன, ஐடி துறையில் நம்பர் ஒன் நிறுவனம் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இந்த மாதிரி நிறுவனங்கள். மோட்டார் செக்டர்ஸில் ஹீரோ ஹோண்டா, மாருதி, டாடா மோட்டர்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள். அடுத்து பேங்கிங்கில் ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி நிறுவனங்கள் நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லும்போது அவங்க குறிப்பிட்டுக்கிட்டு அந்த நிறுவனங்களை தான் வாட்ச் பண்ணிட்டு அதில் வர்த்தகம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகிறதுக்கோ இல்லை முதலீட்டில் அடிப்படையில் நட்டாகிறதுக்கோ இல்லை தின வர்த்தகத்தில் நட்டாகிறதுக்கோ வாய்ப்பு. இன்ட்ராடே வந்து அவங்க எடுத்தெடுப்பில் இறங்கலாமா? இன்ட்ராடே கலந்து கொண்டும் இறங்கவே கூடாது. அக்கௌண்ட்டு கணக்கு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 3 மாதம் வந்து அமைதியாக இருந்து இருக்கிறவங்க மட்டும் அதில் ஜெயிக்கவே முடியும். ஓகே ஓகே. இதற்கு முன்னாடி பேசினவர் அசோக் லேலண்ட் வந்து 1400 ரூபாய் அசோக் லேலண்ட் வந்து 140 ஹை ரேஞ்சில் வாங்கியிருக்காரு 2000 பங்கு. அதுக்கப்புறம் விலை குறைந்த பிறகு குறைவாக வாங்கியிருக்காரு. அதே போல இண்டஸ்இன்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து வாங்கியிருக்காரு 1400 ரூபாயில் வாங்கியிருக்காரு. அப்போது இந்த விலையை வந்து வாங்கும்பொழுது நம்ம வாங்கும்பொழுது கணிக்கிறது இருக்கு இல்லையா, விலையை குறைவாக வாங்குறது நல்லது. அப்போ எது குறைவான விலைங்கிறது எப்படி கணிக்கிறது, அதில் தானே தப்பு கணக்கு ஆகிடுது. அதில் வந்து இப்போ அசோக் லேலண்ட் வந்து அதனுடைய ஹை விலையை ரீசெண்டான ஹை விலை 130 ரூபா, 139. இவர் வந்து 140 சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற விலை ரொம்ப எல்லாமே ஹை ரேட்டில் வாங்கியிருக்காரு. மார்க்கெட்டிங் வந்து எப்படி கணிக்கிறது, அது வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏறலாம் அப்படின்னு, அதாவது எப்படி கணிக்கிறது, அதாவது அதுதான் இப்போ சார்ட்டில் வந்து நேற்று என்ன விலை, போன மாதம் என்ன விலை, அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன விலை, 6 மாதத்துக்கு விலை, போன வருஷம் என்ன விலைன்னு பார்க்கணும். அதுதான் நேற்று விலையில அதனுடைய சார்ட்ல இருக்கும். அதுல நம்ம உச்சாணியில போய் வாங்குறத தவிர்த்துடணும். ஏறிட்டே போகும்போது இறங்கும்போது கண்டிப்பா ஒரு பங்கு 100 ஸ்டார்ட் ஆகிருக்கு. போன வருஷம் இதே கொரோனா டைம்ல 100 ரூபாய் இருந்திருக்குது. 120, 130, 150, 180 வரலும் போயிருக்கு நல்ல மார்க்கெட் உச்சத்தில். 180 போய் மார்க்கெட் சூப்பராக இருக்குன்னு போய் 180 ரூபாய் வாங்கிட்டு திரும்பியும் இதே கொரோனா திரும்பி இந்த வருஷம் வந்துருச்சு, பரவாயில்ல அடுத்த ரவுண்டு வர ஜாக்கிரதையா கண்டிப்பா. இப்போ திரும்பியும் பழையபடி 100 ரூபாய் வந்திருக்கும். அவர் வாங்கி 180 ரூபாய் வந்துருக்கு. போன டைம் விட்டுட்டு ஏறும்போது வாங்கிட்டு ஓகே. அருமை. அடுத்த நேர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். நான் பாலக்காட்டில இருந்து சந்திரமோகன் பேசுறேன். கேளுங்க சார், மிஸ்டர் சந்திரமோகன் கேளுங்க. சார், நான் இந்த லட்சுமி விலாஸ் பேங்க் ஒரு 350 ஷேர் வச்சிருக்கேன். சரி, எத்தனை ரூபாய்க்கு வாங்கினீங்க? அந்த டிபிஎஸ் இப்ப பேங்க் எடுத்துக்கிட்டாங்க, டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆமா. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் என்ன சார் இது, ஏதாவது இது கிடைக்குமா என்ன சார்? ஓகே, அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதே தான் லட்சுமி விலாஸ் பேங்க் வந்து அது
இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில வந்து அது கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரிதான் நிலைமை இருக்கு. மேற்கொண்ட தகவல் என்ன இருக்கு சொல்லுங்க சார். அதாவது ஆல்மோஸ்ட் அது ஜீரோ தான், அவ்வளவுதான். அது ரெண்டு தான் இருக்கு. அது வந்து ஜீரோ. பங்கு அந்த வங்கியில வந்து முதலீடு செய்திருந்தாலோ அல்லது வந்து டெபாசிட்கான ஃபண்ட்ல வச்சிருந்தாலோ அல்ல ஃபண்ட் சேஃப்டி, ஆனால் பங்காக வைத்திருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அது வந்து எண்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சி அதை வாட்ச் பண்ணிவிட்டு தரமில்லாத நிறுவனங்கள் நஷ்டம் தொடர்ச்சியாக நஷ்டம் வந்துடுது. காலாண்டு முடிவுகள் பார்க்கணும், நஷ்டம் வந்துச்சுன்னா நஷ்டம் வர நிறுவனங்கள் நடத்த முடியாது. எதிர்பார்க்காம துவக்கி வர்த்தகத்தை வந்து சரியா ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவ்வளவுதான், பணம் வந்து நட்ட கணக்கு எழுதி வச்சுட்டு புத்தி கொள்முதல் நினைச்சு. ஆமா, நஷ்ட கணக்கு எவ்வளவு நஷ்டத்தை எழுதி வச்சுட்டு திரும்பி முதலீட்டு. ஆமா, திரும்பி முதலீட்டு வாங்கலாம்னா என்ன வாங்கலாம்? ஸ்டேட் பேங்க் வாங்கிக்கணும். ஓகே, ஸ்டேட் பேங்க் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல உயர்வில் இருக்குது. இதே நேற்று வாங்கியிருந்த இன்னைக்கு செல் பண்ணியிருந்தாலும் நல்ல இன்கம். நேற்று தவற விட்டுருந்தாலும் திரும்பி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். வீழ்ச்சியில் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். சரி, வீழ்ச்சியில் வாங்கணும் அப்படிங்கிறீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே போச்சுன்னா எந்த ரேஞ்சில் வாங்குறது? எந்த ரேஞ்சுனா கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் வந்து 14,500 புள்ளிகள் இருக்குது. நேற்று 14,324, இன்னைக்கு 175 புள்ளிகள் உயர்வு. இன்று போது தான் இன்னைக்கு உயர்வுலே தான் இருந்துட்டு இருக்கு. 175 இப்போ 230-240 புள்ளிகள் உயர்வில் போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக வந்து சரியறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து திங்கள் செவ்வாயில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் அவர் வெயிட் பண்ணணும். சரி, வெயிட் பண்ணா நம்ம இல்ல அத அந்த கணிக்கிறது இன்னும் குறைஞ்சிட்டே தான் போகும். அதாவது இந்த குறிப்பிட்ட நிலைமைக்கு அப்புறம் ஏற தொடங்கும் அப்படிங்கறத எந்த டூல் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதாவது டூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் தொடர்ச்சியா வந்து ஒரு 7 நாட்கள் 8 நாட்கள் சரிவு அல்லது 3 நாட்கள் சரிவு அந்த மாதிரி நாட்கள்ல ஒரு சின்ன புல் பேக் கிடைக்கும். அடுத்த நாள் தான் அது வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு நியூஸ் வரும்போது மட்டும்தான் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்ப இந்த வந்து எலெக்ஷன் மே 2 வரல வந்து முதலீட்டாளர்களுக்கும் வந்து ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கணும். அதே வேளையில கொரோனா வந்து 2ம் கட்ட பரவல் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்க மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதே வேளையில தடுப்பூசி போன வருஷம் இல்லை, இந்த வருஷம் இருந்திருக்கனால அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கிராஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால வந்து ஒரு சிறு சிறு சரிவுகள் முதலீடு செய்யறது பெஸ்ட்டாக இருக்கும். ரைட், அதே போல் நீங்கள் முதலீடு செய்வது முக்கியம். அதே போல் விற்று லாபத்தை பதிவு செய்தல் அல்லது நட்டத்தை குறைத்து கொள்வதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தொடர்ந்து வீழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா சில சமயம் வெளியிலையும் வரணும். அதே போல் லாபத்தையும் வந்து நம்ம பதிவு செய்யணும். அப்போ அந்த விற்கிற இலக்கை எப்படி நிர்ணயிக்கிறது? விற்கிறத ஒரு எக்ஸிட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை லாபத்தை பதிவு செய்யணும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏற்கனவே கேட்டிருந்த நேயர்னுடைய 2 பங்கு வச்சு நான் உதாரணமாக சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ அசோக் லேண்ட் வைக்க சொல்லியிருந்தோம், 115 இருக்கு. இப்போ இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 111 கட்டாச்சுன்னா இது வந்து இறங்கும் போதுல ஸ்டார்ட் ஆகும். மார்க்கெட்டும் அதே வேளையில் வீழ்ச்சி அடைஞ்சால் இறங்கும். இறங்கும் போது உங்களுக்கு வந்து 111 கட்டாச்சுன்னா ஸ்டாப்லஸ்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்ல இருக்கு வச்சுட்டு நம்ம இருந்தோம்னா வெயிட் பண்ணி வருவோம். திரும்பி 100 வரும்போது அதே பங்காக சேர்த்து வாங்கிக்கலாம். அதே வேளையில் இண்டஸ்இன்ட் பேங்க் அதே மாதிரி 960 சொல்லியிருந்தோம், 901 ஒரு சப்போர்ட்டாகவும் 820 ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து இந்த 2 நிறுவனங்களும் நம்ம உதாரணமாக எடுத்து வச்சுட்டா கூட இந்த மாதிரி சரிவுலையும் வாங்கக்கூடிய பண ஸ்பேர் பணம் வந்து கையிருப்பு அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும். எப்பயுமே அக்கௌண்ட்டில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாயும் நம்ம முதலீடு செஞ்சிருந்தா கூட ஒரு 25,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு 70-75 ரூபாய் ஸ்பேர் வச்சிருக்கணும். பணம் வந்து இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து எதுவுமே ட்ரேட் பண்ணாத அளவுக்கு மனக்கட்டுப்பாடும் இருந்தால் மட்டும்தான் முதலீட்டாளர்களும் சரி தினவத்தர்களும் சரி நல்ல லாபம் பார்க்க முடியும்னு வச்சுங்களா. ஓகே, இப்போ அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் சரி சார். இப்போ எங்கேருந்து பண்ணுறீங்க சார்? சொன்ன நிகழ்ச்சி நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, இப்போ எஸ் பேங்க். ஹலோ ஹலோ, கேளுங்க கேளுங்க. எஸ் பேங்க்னு ஒரு பேங்க் திவால் ஆயிடுச்சு, ஷேர் ரிஸ்க் ஆகிட்டு இருக்கு. லட்சுமி விலாஸ் பேங்க் திவால் ஆச்சு, ஷேர் ரிஸ்க் ஆகல. லட்சுமி விலாஸ் பேங்க் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? இல்ல, லட்சுமி விலாஸ் பேங்க் திவால் ஆகல. அதாவது ரெண்டுமே வந்து எந்த கம்பெனி திவால் ஆகல, இன்னொரு கம்பெனி அண்டர்டேக் பண்ணிருக்கு. ஆனா இதோடைய மதிப்பு, ஷேரோடைய மதிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஜீரோவில் இருக்கு. அது ஜீரோவில் இல்லை, அதுதான் வித்தியாசம். மேற்கொண்டு தகவல் நிபுணர் சொல்லுவார். சொல்லுங்க சார். எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு வந்து கடன் பிரச்சனை சரிவு போய் நோக்கி போயிட்டு இருக்கும்போது HDFC பேங்க் பிளஸ் ஸ்டேட் பேங்க் பல முதலீட்டாளர்கள் ஆர்வமாக வந்து முதலீடு செஞ்சாங்க.
அது வந்து வளர்ச்சி இருக்குது அப்படின்றனால HDFC பேங்க் 1000 கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். அதே வேளையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை லட்சுமி விலாஸ் பேங்க் வந்து இந்தியா பூல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஃபெயிலர் ஆகிருந்த ஆனதுனால இது வந்து போயிடுச்சு. ஆமாம், இதே வந்து இந்தியா பூல்ஸ் ஹவுசிங் வந்து அதை எடுத்திருந்தா இதனோட பங்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கும். நேர் கேட்க வேண்டிய கேள்வி கரெக்டான கேள்வி தான். கரெக்டான கேள்வி தான். ஆனால் அந்த பங்கோட இப்போ ட்ரேட் ஆகும் பொழுது ஜீரோல விலை இருக்கும் போது அதை யாரும் கூடுதலாக விலை கொடுத்து வாங்க வாங்கல. அதாவது மதிப்பு மதிப்பு ஆமாம் இந்தியா பூல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து அதை டேக் ஓவர் பண்ணியிருந்தா லட்சுமி விலாஸ் பேங்கோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவடையும் திருவையில் வந்துச்சு. நிறைவாக விஷயங்களை தொகுத்து சொல்லுங்களேன். நிறைவாக வந்து நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டியது மார்க்கெட் வந்து ஒரு உச்சத்தில் இருக்குது. பல்வேறு சுற்றுப்புற சூழல் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது, கொரோனா இரண்டாம் கட்ட பரவல், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதே வேளையில் தடுப்பூசி இந்த மாதிரி சாதகமான விஷயங்களும் இருக்குது. முதலீட்டாளர்களும் சரி தினவர்த்தகர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக வர்த்தகம் செய்யணும். ஸ்டாப்லஸ் வச்சுட்டு வர்த்தகம் செய்கிறது சாலச் சிறந்தது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதாவது நட்டத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், லாபம் அடைகிற விட்டாலும் பரவாயில்ல, நட்டத்தை குறைத்துக் கொள்வதே ஒரு லாபத்துக்கு சமம் தான் அப்படிங்கிற ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நமது நேர்களுடைய கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்த உங்களுக்கு நேர்கள் சார்பிலும் புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களே, வரும் திங்கட்கிழமை உங்களுடன் வேறொரு நிபுணருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.